வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருளசன் அருள்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தொருளி 9/11/2022 புதன்கிழமை இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன். அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம், வாழ்க வளமுடன். சாமிஜியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள். அறிவாளிகள் மதிக்கப்பட வேண்டியவர்கள், ஞானியர்கள் துதிக்கப்பட வேண்டியவர்கள் என்ற இந்த இரண்டு வரிகள் சாமிஜி நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இதற்கான சாமிஜியினுடைய கவிதை வரிகள். புத்தனென்ற பெரியாரும் இயேசுநாதர், பொதுநோக்கில் கவிபிணைந்த திருவள்ளுவர், உத்தமராம் நபிகள் என்னும் உயர்ந்த ஞானி, உண்மைக்கே உயிரளித்த சாக்ரட்டிஸ், நித்தியமாம் நிலையறிந்த ஞானியர்கள் நிலவுலக மக்களுக்கு எடுத்துச் சொன்ன அத்தனையும் இணைந்து ஒரே கருத்தாய் இருக்க காண்போம் என்று சாமிஜி இந்த கவிதை வரிகள் கொடுத்துருக்குறாங்க. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மனிதன் தோன்றி அறிவாட்சி தரம் உயர்ந்த காலம் மட்டும் ஞானியர்களும் அதை அவங்கள தொடர்ந்து ஃபாலோயர்ஸும் இருந்து கொண்டே இருந்திருக்கிறாங்க. இதையே நாம் இப்போ இங்கே சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால், அந்தந்த காலகட்டத்தில் இருந்த ஞானியர்களுக்கு அந்த ஃபாலோயர்ஸ் இருந்ததுனால தான் அவர்களுடைய அந்த கருத்துக்கள் இன்று வரை மக்களுக்கு சென்று சேர்ந்து கொண்டிருக்கிறது. அப்போ நாம் பொதுவாக சாமிஜி சொன்ன இந்த ஐந்து மகான்களை எடுத்துக்கொண்டு அதன் பிறகு நம்ம வேதாத்திரியத்துக்கு வருவாங்க. புத்தர் அரசாட்சியை திறந்து போதி மரத் அடியில் அவங்க தியானம் பண்ணினாங்க, ஞானம் பெற்றாங்க. புத்தருடைய ஆராய்ச்சி நெறியான தம்மபதம், புத்தம் சரணம் கச்சாமி தர்மம் சரணம் கச்சாமி என்ற அந்த ஆராய்ச்சி நெறி தோன்றியது. இயேசுபிரான் ஒரு மலை பிரதேசத்தில் தோன்றியவர். இயேசுபிரான் அவர்கள் அவங்க ஞானம் பெற்றதற்கு பிறகு பைபிள் தோன்றியது. திருவள்ளுவர் 1330 குறள், 133 அதிகாரம், ஒரு குறளில் 1.25 அடி 7 வார்த்தைகளை கொண்டு சிறப்பாக வடிவமைத்து கொடுத்துருக்குறாங்க. அன்றிலிருந்து இன்று வரையிலும் அன்றைக்கு அவருக்கும் திருவள்ளுவருக்கும் அந்த ஃபாலோயர்ஸ் என்ற அறிவாளிகள் இருந்திருக்கிறாங்க. நபி பெருமான் பாலைவனத்தில் தோன்றியவர். நபி பெருமான் பைபிள் தோன்றியது. அன்றிலிருந்து இன்று வரை அவங்க கால கட்டத்தில் இருந்த அந்த அறிஞர் பெருமக்கள் அறிவாளிகள் பெருமுயற்சி எடுத்ததுனால ஃபாலோயர்ஸ் வந்து இன்று வரை அந்த கருத்துக்கள் மக்களுக்கு சிறப்பாக சென்று தேர்ந்து கொண்டிருக்கு. சாக்ரட்டிஸ் உன்னையே நீ அறி என்ற அந்த இறை தத்துவத்தை, நான் யார் என்ற தத்துவத்தை சிறப்பாக விளக்கி மக்களுக்கு சொல்லி கொண்டிருந்தாங்க. அன்றைய காலகட்டத்தில் அவருக்கு அந்த அரசாட்சியில் உள்ளவங்க எந்த அளவுக்கு சிரமம் கொடுத்தாங்க, அப்போ அந்தளவு சிரமம் கொடுத்து கூட யாரும் அதை பயப்படாமல் அந்த கருத்துக்களை இன்று வரை நாம் வந்து பயன்பெற்று கொண்டிருக்கிறோம். நான் இதை ஏன் இப்போ சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னால், அந்தந்த காலகட்டத்தில் ஞானியர்கள் அனைவருக்கும் அந்த ஃபாலோயர்ஸ் என்ற அறிவாளிகள் இருந்து கொண்டே இருக்கிறாங்க. ஞானிகர்களை எப்படி நம்ம துதித்து அவர்களை நம்ம மனதில் நிறுத்தி வாழ்கிறோமோ அதே மாதிரி அறிவாளிகள் அனைவரையும் மதிக்கணும். இன்றைக்கு நாம் வேதாத்திரியத்துக்கு வருவாங்க. இன்றைக்கு வேதாத்திரியம் இன்றைக்கு பள்ளி கல்லூரிகள் எல்லாம் சிறப்பாக சென்று சேர்ந்து கொண்டிருக்கு. 1958 சாமிஜி தொடங்கிய உலக சமுதாய சேவா சங்கம் இன்றைக்கு உலகம் முழுவதும் சிறப்பாக சென்று பயிற்சிகள் அதனுடைய விளக்கங்கள் எல்லாம் பள்ளி கல்லூரிகளில் முழுமையாக பயன்பெற்று வருகிறோம். நான் இதையே இங்கே சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னால், டாக்டர் என்ன ஐயா அவங்க ஆழியாரில் நமக்கு அந்த இடத்தையும் பொருளுதவியும் ஆரம்பத்தில் செஞ்சாங்க. அதை தொடர்ந்து நமது ஐயா பத்மஸ்ரீ எஸ்கேஎம் ஐயா அவங்க பொறுப்பெடுத்து கொண்டதற்கு பிறகு இன்றைக்கு எண்ணற்ற துணை தலைவர்களை இணைத்து கொண்டு எல்லா துறைகள்லையுமே சுமார்ட்டில் எம்கேடி ஐயா, அதே போல் விரிவாக்கத்துறையில் ஐயா உழவன் தங்கவேல் ஐயா, துணை தலைவர்களெல்லாம் இணைத்து கொண்டு விசனில் டாக்டர் பெருமாள் ஐயா, இப்படி ஒவ்வொரு துறையாக பிரித்து 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 எல்லா துறையிலையும் எல்லாரும் சாமிஜியினுடைய ஃபாலோயர்ஸாக இருக்கக்கூடியவங்க சிறப்பாக தொண்டு செஞ்சால் தான் இது சிறப்பாக சென்று சேரும் என்ற அந்த ஒரு உயர்ந்த நோக்கத்தில் இந்த பயிற்சிகள் இன்றைக்கு சிறப்பாக உலகம் முழுவதும் சென்று கொண்டிருக்கு. குறிப்பாக சொல்லப்போனால் இந்த கிராம மக்களுக்கு இந்த பயிற்சி சென்று சேரணும் என்ற அந்த நம்ம தலைவரையே அவங்க முடிவெடுத்தாங்க.
இன்றைக்கு பல நூறு கிராமங்கள் நம்முடைய பயிற்சிகளை சிறப்பாக பெற்று பலன் பெற்று கொண்டிருக்கிறாங்க. இந்த வரிகள் என்ன சொல்லுது? அறிவாளிகள் மதிக்கப்பட வேண்டியவர்கள், ஞானியர்கள் துதிக்கப்பட வேண்டியவர்கள். நாம் நம்முடைய வேதாத்ரி மகரிஷியை நாம் நம்முடைய மனதில் நிறுத்தி நாம் குருவையும் இறைநிலையும் அந்த இணைப்போடு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ நாம் மகரிஷியை நம்ம வந்து சாட்சாத் பரபிரம்மமாக நினச்சி துதித்து கொண்டிருக்கிறோம். அதே போல் அறிவாளிகள் இந்த வேதாத்திரியம் உலகம் முழுவதும் சிறப்பாக சென்று சேர்வதற்கான அந்த முழு முயற்சி, தன்னுடைய அர்ப்பணிப்பு தன்மையோடு முழு முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய அனைவரையும் நாம் இந்த நல்ல நேரத்தில் நம்ம நினைவில் கொள்வோம் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொள்கிற இன்றைய சிந்தனையை வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.